12th max chapter 11 adhyayam 11 probability distributions nigazhagavu paravalgal adha exercise 11.4 some book la paaka porom exercise 11.4 la some vandu third sum paaka porom if mu and sigma squared are the mean and variations of the discrete random variable x and e of x plus 3 equal to 10 and e of x plus 3 whole squared equal to 116. Find mu and sigma squared. Tamil medium papo. Kailchi, Padanuninale, Munadaganaka, mu matrum, sigma squared agave murie, Taninile, Samavai Kumari, x in Sarasari, matrum, power. அதாவது பவர் படி அதாவது இது வேரியன்ஸ் ஓகேவா அதான் பவர் பர் படி மற்றும் e of x x plus 3 equal to 10 மற்றும் e of x plus 3 whole squared equal to 116 எனில் mu மற்றும் sigma squared ஐ காண்க சம் போடலாம் x is 11.4 la third sum given enna kuduthirukanga e of x plus 3 equal to 10 nu kuduthirukanga e of x x plus 3 whole squared equal to 116 nu kuduthirukanga find mean and sigma square kandupidikano ipa first idha kandupidipo e of x plus 3 equal to 10 idha eppadi pirichikalam renda pirichikalam e of x plus e of 3 nu potukalam equal to 10 e of x plus e of 3 abingiradhu namakku 3 ngiradhu theriyum constant thana idu அது வந்து e of 3 னா வந்து e இது வந்து ஃபார்முலா தோ எழுதி இருக்கேன் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கனா கான்ஸ்டன்ட் e of c னா இது என்ன c வேல்யூ இருக்கோ அப்படியே போட்டுக்கலாம் அதுல அதான் வந்து இது ஒரு ஃபார்முலா அது அதனால e of c equal to c ங்கற மாதிரி இங்க e of 3 இருந்தா வெறும் 3 னு போட்டுக்கலாம் equal to 10 e of x equal to 10 இங்க உள்ள plus 3 இந்த சைடு வந்தா minus 3 ஆயிடும் ரெண்டு கழிக்கும் போது 7 னு வந்துரும் அப்ப e of x equal to 7 ஒன்னு கண்டுபிடிச்சோம் அடுத்து இந்த பக்கம் e of x plus 3 whole squared equal to 116. இப்போ இது a plus b whole squared formula தெரியும் உங்களுக்கு e of a squared னா x squared plus 2ab னா 2 6 x plus 3 squared b squared னா 3 squared 9 equal to 116 வரும் இப்போ இது தனித்தனியே பிரிங்க e of x squared plus இதுல கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால வெளில எடுத்துட்டோம் e of x plus e of 9 இப்போ தான் சொன்ன e of 9 னா 9 சொல்லிருங்க இல்லையா e of 9 போடும்போது இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வரும்னு சொல்லிருக்கேன் இங்க e of 3 போடும்போது 3 போட்ட மாதிரி இங்க e of 9 போடும்போது வெறும் 9 தான் வரும் equal to 116 இப்ப இது அப்படியே எழுதிக்கலாம் 6 into e of x ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் 7 அதை இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்க equal to 116 plus 9 இந்த பக்கம் தான் minus 9 e of x squared equal to 6 7 42 42ங்கிறது plus 9 இந்த பக்கம் தான் minus ஆகும் இதெல்லாம் அப்படியே கான்ஸ்டன்ட்லாம் தனியா எடுத்துட்டோம் e of x squared equal to 116 minus இது ரெண்டையும் ஆட் பண்ணா minus 51 வரும் ஏன்னா ரெண்டு மைனஸ் ஆட் பண்ணும்போது மைனஸ் 51 e of x squared equal to ரெண்டையும் செப்பரேட் பண்ணா 65 இந்த ஃபார்முலா எழுதிங்க e of x e of c னா c வரும் e of c x அப்படின்றதுனா இதுல c ய கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும் அதோ போட்டுருக்கோம் இல்லையா r e of r x னு வந்தா r ங்கறது வேல்யூ எடுத்துட்டோம் e of x போட்டுருக்கோம் அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வந்தா நீங்க வேல்யூ எடுத்துட்டு e of x போடணும் வெறும் கான்ஸ்டன்ட் எக்ஸோட கான்ஸ்டன்ட் வந்துட்டா சி கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு எக்ஸ் உள்ள போடணும் வெறும் சி வந்துட்டா வெறும் சில என்ன மதிப்பு இருக்கோ அப்படியே இங்க எழுதுனா போதுமா இப்போ இது ரெண்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் இது வந்து மியூ மீன் வந்து மியூ இது வந்து மியூ ஈக்குவல்னு கூட நீங்க எங்கே எழுதிடலாம் மியூங்கிறது தான் இதனுடைய வேல்யூ சிக்மா ஸ்கொயர்டுங்கிறது அடுத்த ஃபார்முலா இதுல நீங்க மியூ ஈக்குவல் டு அப்படின்னு எழுதலாம் இதான் மீன் நம்ம லாஸ்டா ரெண்டத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம் மீனும் வேரியேஷன் கேட்டிருக்கலையா ரெண்டத்தையும் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம் சரி வேரியன்ஸ் இது டைரக்டா கிடையாது வேரியன்ஸ்க்கு வேற ஃபார்முலா இருக்கு அதை போட்டு தான் நம்ம போடணும் ஓகேவா சரி அது போடலாம் அடுத்த வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் வி ஆஃப் எக்ஸ் போடலாத ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் தான் ஃபார்முலா வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் நான் இங்கே எழுதியிருக்கேன் இ ஆஃப் எக்ஸ் 7 இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு 65ங்கிறது நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எழுதியிருக்கேன் தான் இப்போ இதனுடைய வேல்யூ 65ன்னு போட்டிருக்கோம் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் என்ன 7 ஹோல் ஸ்கொயர்
அறுபத்தஞ்சு மைனஸ் ஏழு ஸ்கொயர் 49, ரெண்டையும் கழிச்சா 16. சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இதுலேருந்து சிக்மாலாம் கண்டுபிடிக்க வேண்டாம், சிக்மா ஸ்கொயர்டு தான் வேரியன்ஸ். அதனால நீங்க இதை அப்படியே போட்டா போறோம். என்ன கேட்டிருக்கு, மீயும் சிக்மா ஸ்கொயர்னு கேட்டிருக்கு, ரெண்டுமே எழுதிச்சு. மீங்கிறது மீன், ஈக்குவல் டு 7. இது வந்து வேரியன்ஸ் அல்லது பழவர்படி. இதுக்கு வந்து மீனுக்கு வந்து சராசரி தமிழ்ல, இதுக்கு பழவர்படி. சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, இதுதான் அதனுடைய ஆன்சர். இதோட இந்த சம் ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழம்.